வணக்கம். அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட் வழங்கும் மார்கழி மகா உற்சவத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். உதவி செய்ய லாகாதா ஓ ஜகநாத. உதவி செய்ய லாகாதா ஓ ஜகநாத. உதவி செய்ய லாகாதா
சந்தோஷமா நீங்கெல்லாம் வந்து பாட்டு கேட்க ஆசைப்படுறேன், நாங்க பாடுறதுக்கு இருக்கோம், இதுல என்ன ஸ்ட்ரெஸ்? எனக்கெல்லாம் ஒண்ணு ஸ்ட்ரெஸ் கிடையாது. இந்த மாதிரி தொழில் கிடைக்கிறது எங்களுக்கு எல்லாம் கொடுப்பினேன், அதனால நானும் ஸ்ட்ரெஸ் இல்லாத தான் பாடுறேன். நீங்களும் ஸ்ட்ரெஸ் இல்லாத கேட்டுட்டு அதுக்கு போங்க, அவ்வளவுதான். இந்த ராகம் வந்து சாளக்க பைரவி. உன்னை மறவாமல் எனக்கருள், உன்னை மறவாமல் எனக்கருள், உன்னை மறவாமல் எனக்கருள், உன்னை மறவாமல் எனக்கருள் பரமே பரமே. உன்னை மறவாமல் எனக்கருள் பரமே பரமே. உன்னை மறவாமல் எனக்கருள் பரமே பரமே. சுபகரமே உன்னை மறவாமல் எனக்கருள் வரமே பரமே. சுபகரமே உள்ளு வரவாமல் எனக்கருள் வரமே பரமே. சுபகரமே உள்ளே வரவாமல் எனக்கருள் வரமே பரமே. சுபகரமே எனக்கருள் வரமே வரமே. சுபகரமே கனத்தாழ்வு வந்தாலும் சங்கடமுடன்
கனதாழ்வு வந்தாலும் சங்கடமுடன் கனதாழ்வு வந்தாலும் சங்கடமுடன் கனதாழ்வு வந்தாலும் தபமகரி பமகரி கச தபமகரி பமகரி கச நித சரி மகரி சரிமா பா தபமகரி பமகரி கச நித சரி மகரி சரிமா பத பபா மகரி மகரி சனித சரிமா மகரி சரிமா பனிதபா பத பபா மகரி மகரி சனித சரிமா மகரி சரிமா பனிதபா தபமகரி மபத சரி மகரி தரி தரி தனித பத மபனித சபத சரி தரி மகரி தரி தரி சரித மகரி நித சரிமா உள்ளே தபமகரி பமகரி கச நித சரி மகரி சரிமா பத பபா மகரி மகரி சனித சரிமா மகரி சரிமா பனிதபா தபமகரி மபத சரி மகரி தரி தரி தனித பத மபனித சபத சரி தரி மகரி தரி தரி சரித பமகரி நித சரி மவுல் கருள் வரமே வரமே சுபகரமே என்ன கருள் அனுதினமும் வர பிரம்மமே திருவருள் தரல் கிரமமே அனுதினமும் வர பிரம்மமே திருவருள் தரல் கிரமமே அனுதினமும் வர பிரம்மமே திருவருள் தரல் கிரமமே செய்வதெல்லாம் தீவினையே செய்வதெல்லாம் தீவினையே தினையளவும் உனை நினையேன் செய்வதெல்லாம் தீவினையே தினையளவும் உனை நினையேன் செய்வதெல்லாம் தீவினையே உனை நினைய செய்வதெல்லாம் தீவினைய செய்வதெல்லாம் தீவினைய தினையளவும் உன்னை நினைய Thank you.
வேதநாயகம் பிள்ளை சர்வ சமய இதுவா இருக்கு. இட்ஸ் நாட் ரிலேட்டட் டு எனி காட், அந்த மாதிரி ஒரு வர்ஷிப் அப்படி இல்லை. கேன் வி திங்க் தட் இட் இஸ் யூ, இட் இஸ் இண்டிகேட்டிங் யூ, நீங்களும் அதே மாடியூல்ஸ் அப்படி இல்லை. இட் இஸ் நாட் இண்டிகேட்டிங் மீ ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து, ஈவன் தோ சர்வ சமய சார கீர்த்தனைகள்னு அவர் போட்டிருக்காருனாலும், ஹி வாஸ் அடிப்படையாக ஒரு கிறிஸ்துவர். அவர் கத்தோலிக்க பாட்டுன்னு தனியாக ஒரு புஸ்தகமும் போட்டிருக்கார். ஸோ அவர் மனசில் வந்து ஐ டோன்ட் திங்க் ஹி ஹஸ் கான் அவுட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி இன் எனி ஆஃப் ஹிஸ் சாங்ஸ். பட் த லிரிக் டஸ் நாட் ஓப்பன்லி சே எனி திங் அபவுட் தி கிறிஸ்டியன் காட். அவ்வளோதான், அது ஒரு வேதாந்த பரமாக அவர் எழுதியிருக்காரே தவிர, அவர் பர்சனல் லைஃப்பில் ஹி வாஸ் அ ப்ராக்டிசிங் கிறிஸ்டியன். ஸோ அதனால் அது வந்து இட் டசன்ட் அப்ளை டு மீ. எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாம் ஒன்று தான், எனக்கு பாட்டு தான், பைரவியும் தோடியும் தான் எனக்கு. அடுத்த ராகத்துக்கு பேர் சேகர சந்திரிக்கான்னு பேர். இது வந்து சுபபந்தராளி மாதிரியே இருக்கும், ஆனால் பஞ்சமம் கிடையாது. ஆ
கனியும் தேனும் பாலும் சீனியும் கற்கண்டும் கரும்பும் சிறுமை கனியும் தேனும் பாலும் சீனியும் கற்கண்டும் கரும்பும் சிறுமை கனியும் தேனும் பாலும் சீனியும் கற்கண்டும் கரும்பு சிறுமை உனது தரிசனத்தில் இனிய உனது தரிசனத்தில் முள் இவைகள் யாவும் மேருமை கனியும் தேனும் பாலும் சீனியும் கற்கண்டும் கரும்பு சிறுமை இனிய உனது தரிசனத்தில் முள் இவைகள் மேருமை அழகை காண ஆசை நான் கொள்ள மதனிகை உன் அழகை காண சரிகாமதானி சாரி ரமகரி சோதோமி சாரி காரி காரி கா மகரி சதா
சஞ்சய் சுப்பிரமணியம் சங்கீத கலாநிதிக்கு முன் சங்கீத கலாநிதிக்கு பின் என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு, என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்திருக்கு? நடுவில் கொஞ்ச நாள் தாடி வளர்த்துட்டு அதை எடுத்துட்டேன். இப்போ கொஞ்சம் ஒரு 3 கிலோ இழைச்சிருக்கேன் நினைக்கிறேன். என்னென்னா, சங்கீத கலாநிதி வந்து ஒரு பெரிய விருது. அது வந்து எல்லா, நான் சின்ன வயசுலேருந்தே அதை பார்த்து ஒரு ஆஸ்கார் அவார்டு அப்படின்னா சினிமாவுக்கு சொல்கிற மாதிரி எங்களுக்கெல்லாம் பாடுற வாளுக்கு ஒரு சங்கீத கலாநிதி ஒரு அதோட ஒரு சரித்திரம், அதோட ஒரு ஹிஸ்ட்ரி, அதில் வாங்கின பெரிய வாழ்லாம் அதை நினச்சி பார்க்கறச்சு நமக்கு ஒரு மலப்பாக இருக்குது இன்றைக்குமே அந்த நேரத்தில் வந்து அதில் வாங்கினோங்கிறது. பட் எனக்கு என்னென்னா, அது வாங்கி முடித்த உடனே அப்பா இது ஒன்று முடிஞ்சது இனிமேல் நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் பாடிட்டுருக்கேன். அதுதான் எனக்கு சேஞ்ச். ஏன்னா அது அனௌன்ஸ் பண்ண தினத்துலேருந்து ஒரு ஸ்ட்ரெஸ், ஆக்சுவலாக அதுதான் ஸ்ட்ரெஸ்ஸு. சீக்கிரம் முடிட்டோன்ட்டு அது முடிஞ்சது. இப்போ முடிஞ்ச உடனே January 1st ஆன அப்புறம் நிம்மதியாக நான் கச்சேரி பாடிட்டுருக்கேன் 8 மாதமாக. பர்சனலாக சொல்லணும்னா, YACM நிறைய தீமேட்டிக் பண்ண ஆரம்பித்தோம். ஒரு 2 டே தீமேட்டிக் கான்செர்ட் பண்ணோம். முத நாள் விஜய் சிவா, அடுத்த நாள் அப்போ விஜய் சிவா நிறைய தீம்லாம் பண்ணுவோம், பேட்ரியாட்டிக் சாங்ஸ் அந்த மாதிரி பண்ணோம். அப்போ ஒரு வருஷம் வந்து 2 நாள் தீமேட்டிக், நீ என்ன வேணாலும் தீம் பாடுங்கன்னு சூஸ் பண்ணிட்டா. விஜய் வந்து சினிமா பாட்டுக்களை வந்து கச்சேரியாக பண்ணேன், ஆல் ஃபிலிம் சாங்ஸ், தியாகராஜ பாகவதர், பியூ சின்னப்பா அந்த மாதிரி. நான் வந்து அரிக்காம்போதே அண்ட் இட்ஸ் ஜென்யம்ஸ் அப்படின்னு ஃபுல் கான்செர்ட் பண்ணேன். எடுத்துட்டேன், பாடிட்டேன், அப்புறம் தான் ஜி ஹா எப்படா ஒரு ஒரு ராகமும் ஒரே மாதிரி இருக்கும், எப்படா நம்ம பாடணும்னு. பட் அது ஒரு சேலஞ்ச் அந்த டைம். ஸோ அந்த மாதிரி தீம்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆரம்பிச்சு கொடுத்தோம். பல்லவி கான்செர்ட்ஸ் ஸ்ருதியில் நடத்துவா, ஆர்டிபி கான்செர்ட் எக்ஸ்க்ளூசிவ் அந்த மாதிரிலாம். பணமே உன்னால் என்ன குணமே, பணமே உன்னால் என்ன குணமே, தண்டம் பண்ணினே சற்றும் என் கண்ணின் முன்னில்லாதே, பணமே உன்னால் என்ன குணமே, தண்டம் பண்ணினே சற்றும் என் கண்ணின் முன்னில்லாதே, பணமே உன்னால் என்ன குணமே, தண்டம் பண்ணினே சற்றும் என் கண்ணின் சற்றும் என் கண்ணின் முன்னில்லாதே, பண்ணம் மனமில்லா மதமாகவும் மனமில்லா மதமாகவும் I'm not afraid to die.
இசை தருவாயோ தேடி உனை வை முடியவர்க்கு நீ தீர்காயுசை தருவாயோ நாடியமன் வந்து சாடிடும் போது நீ நான் என்று முன்வருவாயோ தேடி உனை வைத்து முடியவர்க்கு நீ தீர்காயுசை தருவாயோ நாடியமன் வந்து சாடிடும் போது நீ நான் என்று முன் வருவாயோ கூடிய பெயர்கள் குடியை கெடுப்பாயே கூடிய பெயர்கள் குடியை கெடுப்பாயே கொல்ல சொல்லி பின்னும் காட்டி கொடுப்பா போயடுப்பாயே ஓடி ஓடி அற்பரை போயடுப்பாயே உத்தமரை கண்டால் ஓட்டமேடுபாயே பண்ணம் ஓடி ஓடி அற்பரை போயடுப்பாயே உத்தமரை கண்டால் ஓட்டமேடுபாயே பண்ணமே உன்னால் என்ன குணமே தண்டம் பண்ணினே சற்றும் என் கண்ணின் முன்னால் என்ன குணமே தண்டம் பண்ணினே சற்றும் என் கண்ணின் முன்னில்லாத பணமே சற்றும் என் கண்ணின் முன்னில்லாத பணமே சற்றும் என் கண்ணின் சபையில் பாடின அற்புதமான தமிழ் வாகையக்காரர்களுடைய கிருதிகள் ஃபென்டாஸ்டிக். ஃபர்ஸ்ட் டைம் சஞ்சய் சுப்பிரமணியனோட லைவ் கேட்குறேன். ஐ எம் வெரி ஹாப்பி. சஞ்சய் சுப்பிரமணியம் சாரை வந்து மெல்பர்ன்லேயே கேட்டிருக்கோம், பட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் சென்னைக்கு வந்து கேட்டிருக்கோம். அண்ட் இட் வாஸ் ரியலி 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 டிவைன். தமிழ் கம்போஷன்ஸ் பற்றி எனக்கு தெரிஞ்ச அவர் மாதிரி யாரும் பாட முடியாதுன்னு நினைக்கிறேன். இளைஞர்களுக்கெல்லாம் சங்கீதத்து மேலே பெரிய ஒரு மோகமும் கற்றுக்கணுங்கிற ஆர்வமும் அதிகமாகிட்டுருக்கு. சஞ்சய் இன்னைக்கு அந்த மோடி பாட்டு கிளாஸ் அது வந்து ரஜினி பஞ்ச் டைலாக் மாதிரி சூப்பராக இருந்தது. இப்போது என்ன சிச்சுவேஷனில் தேவையோ அதை பற்றி நான் பாட்டு பாடினது ரொம்ப புதுமையாக இருந்தது, கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருந்தது. டிசம்பர் சீசனுங்கிறது நம்ம சென்னை மாநகரத்தோட ஒரு பொக்கிஷம், மெட்ராஸ் இஸ் கிஃப்ட் டு த வேர்ல்டுன்னு சொல்லலாம். அப்படி ஒரு ஒரு செலிப்ரேஷன். அந்த செலிப்ரேஷனில் வந்து நீங்கள் எல்லோரும் பங்கெடுத்துட்டு எல்லா கச்சேரிகளையும் கேட்டு ரசித்து சின்னவா பெரியவா எல்லாரையும் என்கரேஜ் பண்ணி இந்த ஒரு செலிப்ரேஷனை நம்ம வந்து தொடர்ந்து நடத்திட்டு இருக்கணுங்கிறத நான் வந்து ஐ பிளேஸ் திஸ் ரிக்வெஸ்ட் பிஃபோர் ஆல் ஆஃப் Yeah.